2021-22 ஆண்டுக்கான இந்தியாவின் பணக்கார மாநிலங்கள் தமிழ்நாடு எந்த இடத்தில் பார்க்கலாம் வாங்க. இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. இங்கே பெரிய பணக்காரர்களும் உண்டு, ஏழைகளும் உண்டு. அது மட்டுமில்லாமல் விவசாயம் முதல் ஐடி நிறுவனம் வரை அனைத்து வகையான தொழில் செய்பவர்களும் உள்ளனர். அனைத்து துறைகளுமே இந்திய பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கும். அந்த வகையில் 2021-22 ஆண்டிற்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் இந்தியாவின் பணக்கார மாநிலங்கள் என்ற ஒரு பட்டியல் வெளியாகியுள்ளது. அதை பற்றி பார்க்கலாம். மகாராஷ்டிரா இந்திய பொருளாதார தலைநகரம் என்று அழைக்கப்படும் மகாராஷ்டிரா இந்த பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. விவசாயம், தொழில்துறை, மருத்துவம், கல்வி போன்ற துறைகள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிப்பவை. 2020-21 ஆண்டில் உள்நாட்டு உற்பத்தி மூலம் மகாராஷ்டிராவின் மொத்த வருமானம் ரூபாய் 30 லட்சம் கோடி. இம்மாநிலத்தில் நகரத்தில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பது இதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். மகாராஷ்டிராவின் மக்கள் தொகையில் சுமார் 45% நகரத்தில் வசிக்கின்றனர். அடுத்ததாக தமிழ்நாடு. உள்நாட்டு உற்பத்தியின் மூலம் அதிக வருமானம் ஈட்டும் பணக்கார இந்திய மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு 2ஆம் இடத்தில் உள்ளது. ஆட்டோமொபைல்கள், வாகன பாகங்கள், பொறியியல் துறை, மருந்துகள், ஆடை மற்றும் ஜவுளி பொருட்கள், தோல் பொருட்கள், ரசாயனங்கள் ஆகியவை தமிழ்நாட்டின் வருமானத்தில் முக்கிய பங்கு வகிப்பவை. மேலும் விவசாயத்திலிருந்து 13% வருமானமும், மருத்துவம், கல்வி போன்ற துறைகளிலிருந்து 53% வருமானமும் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கிறது. தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் 50% நகரங்களில் வசிக்கின்றனர். உள்நாட்டு உற்பத்தியின் மூலம் 2020-21 தமிழ்நாட்டிற்கு கிடைத்த மொத்த வருமானம் ரூபாய் 21 லட்சம் கோடி. அடுத்ததாக குஜராத். உள்நாட்டு உற்பத்தியின் மூலம் அதிகம் வருமானம் ஈட்டும் பணக்கார இந்திய மாநிலங்கள் பட்டியலில் குஜராத் 3ஆம் இடத்தில் உள்ளது. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் மருந்துகளில் 1/3 குஜராத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது. மேலும் புகையிலை, பருத்தி ஆடை, பாதாம் ஆகியவை குஜராத்தில் அதிகம் உற்பத்தியாகின்ற பொருட்களாகும். ரிலையன்ஸின் பெட்ரோலியம் சுத்திகரிப்பு நிலையமும் குஜராத்தில் தான் உள்ளது. இதன் காரணமாக குஜராத்தின் மொத்த உற்பத்தி வருமானத்தில் 45% தொழில்துறை பங்கு வகிக்கிறது. 2022 நிதியாண்டில் குஜராத்திற்கு உள்நாட்டு உற்பத்தியால் கிடைத்த மொத்த வருமானம் சுமார் 21 லட்சம் கோடி. இந்த பட்டியலில் கர்நாடகா சுமார் 20 லட்சம் கோடி வருமானத்துடன் 4ஆம் இடத்திலும், உத்தரப்பிரதேசம் 19 லட்சம் கோடியுடன் 5ஆம் இடத்திலும் உள்ளன. இந்தியாவில் பெரும்பாலான முக்கிய தொழில்துறைகளின் தலைமையகம் கர்நாடகாவில் பெங்களூருவில் அமைந்துள்ளது. மேலும் மேற்கு வங்காளம், ராஜஸ்தான், தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம், கேரளா, டெல்லி ஆகிய மாநிலங்களும் இந்த பட்டியலில் முதல் 10 இடங்களில் உள்ளன.